ராஜு, டீ கொடு. பாருங்கயா, எந்த ஊர் நமக்கு? சேர்மாதேவி. ஓஹோ, இங்க என்ன சொல்லியா வந்தீங்க? மாடு பிடிக்க வந்தோம். மாடு பிடிக்கவா? ஆளை பார்த்தா மாடு பிடிக்க வந்த மாதிரி தெரியலையே. மனுஷர் பிடிக்க வந்த மாதிரி எல்லாம் தெரியுது. என்ன எப்படி சொல்லிடு? இல்ல, பட்டாளத்துக்கு போற மாதிரி சும்மா வாட்ட சாட்டமா இருக்கல, அதான் சொன்னேன். பட்டாளத்துக்கு போய் என்னவே பண்றது? அவன் அருவா, அவனுக்கு காவல. இப்ப பாரு, உங்க ஊர் பாண்டி என்ன பண்ண முடியுது? பட்ட வகையில பதுங்கி இருந்தாலும் பௌசத்தா இருக்கான். தாமத்துல சங்கடமே இல்லாம சுத்துறான். என்னச்சு, நான் சொல்றது சரிதானே? ஆமா, நீர் பாண்டிய பாத்திருக்கிற? பாண்டிய பார்த்தவங்க சொல்ல மாட்டாங்க, சொன்னவங்க தொலைக்க மாட்டாங்க. நல்லா சொன்னீங்க. அண்ணாச்சி, இங்க டீ சாப்பிட அத்தனை பேருக்கும் காசு நான் தர்றேன். ஏம்யா, என்ன விசேஷம்? இன்னைக்கு என் பிறந்த நாள். தம்பி, இன்னைக்கு நல்ல நாள், ரொம்ப நல்ல நாள்ல பிறந்திருக்கீங்க. நல்லா இருக்கு. என்ன பிடிக்க போலீஸ் ஏதோ பயங்கர புளிய போட்டிருக்கான்னு பார்க்க போனா புல்லு, வெறும் புல்ல போட்டிருக்கானுங்க. வகந்தலான்னு எடுத்து அருவாலை கூட உள்ள வச்சுட்டேன்னா பாத்துக்குவேன். அது என்ன அப்படி சொல்லுதீங்க? ஆரையும் உருவத்தை வச்சு எடப்பட கூடாதுல்ல, சாக்கிரதையா இருக்கணும். சாக்கிரதையா இருக்க வேண்டியவன் நான் இல்ல, அந்த போலீஸ்காரனு களவாணி பயல்க மூக்கையாவும் ஒச்சாண்டியும் தான். இந்த பயலுங்க காசு பணத்தை எங்க ஒழிச்சு வச்சிருப்பானுங்க? கண்டுபிடிச்சு சொல்லுத. ஆனா ஒரு நிபந்தனை. என்னது? ஐயா வரணும். கொத்த புள்ள ஒயிலா வீட்டுக்கு, ஒருவேளை சாப்பாட்டுக்கு வரணும். சோத்துக்கோ. என் உடம்பும் மனசும் மறுத்து போய் நாளாச்சுக்குள்ள. என் சமையலுக்கு சாயாத வயிறும் வாயும் இந்த சுத்துப்பட்டுலயே கிடையாதுங்க. முழு கோழிய உரிச்சி அத நெய்யில பொறிச்சி, பின்ன பதமா மிளகாத்தல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி ஈராங்கியம் அரிஞ்சி, அத செக்கெண்ணெயில வதக்கி, அந்த மசாலாவில கோழிய புரட்டி புட்டு புட்டு தின்னா இன்னும் கேளு. அயிர மீன் ஆஞ்சி அத. எனக்குன்னு இதெல்லாம் ஆசை இல்ல. ஏதோ கூப்பிடுத, அது ஆவலா கூப்பிடுதேன்னு பாக்க. அப்போ நீர் வரேங்கிறீரு? பக் 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 பக். வாத்து என்ன வேலை? இல்லை என்ன கிண்டலா? இதை பார்த்தா உனக்கு வாத்து மாதிரி தெரியுது. நான் என்ன இதை வாத்து நான் சொன்னேன்? வாத்துக்கும் கோழிக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதா? முட்டா மூலி கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கழுதிக்கு ஏன் கற்பூர வாசனை தெரியணும்? அப்படி தெரிஞ்ச நாட்டுக்கு என்ன லாபம்? ஜனங்களுக்கு என்ன முன்னேற்றம்? இதை நீ சொல்லல, நான் துவைக்கிற துரிமையில ஆன உன்னை நான் சும்மா விட மாட்டேன். வீட்டுக்கு இந்த சில்லாவே அறிஞ்ச பேரு. ஆனா ஆறும் பாக்காத ஆறடி ஆளாக்கும் அவரு. வியாபாரத்தை பாரு. ஆமா, விருந்துக்கு வரத ஆறுல சொல்ல கூடாதத சொல்லுதேடையா சிந்திச்சுக்கோ. ஆறு மூணு ஒன்பது எழுத்தா ஆறுவாளுக்கும் சீப்புக்கும் சொந்தமா முதல் ரெண்டு எழுத்து. ஆணுக்கு தேவையான நடுவெழுத்து. புளிய மரத்து சொந்தக்கார முதல் எழுத்து. பெருமாளோட அவதாரம் கடை எழுத்து. என்ன தலை சுத்துதா? இன்னும் இருக்கு கேளும். நீ பறந்த ஊர்க்கார மூணு எழுத்து பேர்க்கார, என் ஊசருக்கு காவக்கார. கொஞ்ச நேரத்துல நீ இப்படி போட்டு குழப்பி விட்டியப்ள. குழம்பு ருசிக்கும், குழம்புறாத புத்தி தெளியும். கெட்டிக்க போறவ என்ன பாடுபட போறானோ. என்ன விசாரிச்சிர? விசாரிச்சேன். அவ பேரு மயிலா. சே, ஒயிலா ஒத்த புள்ள. அவ குல தொழிலே என்னவ? ஆடு மேய்க்கிறது. எங்க? வல்ல நாட்டு ஃபவுண்டன்ல. ஃபவுண்டன் இல்லையா, மவுண்டன். ஓ, இப்ப மலையை மவுண்டன் மாத்திட்டாங்களா? வாட் அ சேஞ்ச்!
அவ என்னவோ சொல்லப்பட சொன்னாள, ஒன்பது எழுத்தா அருவாளுக்கும் சீப்புக்கும் சொந்தமா மொதல் ரெண்டு எழுத்து, அது என்னவா இருக்கும்? கண்டுபிடிச்சிட்டேன், கை. ரெண்டுத்தையும் கையால தான் சார் பிடிக்கணும். யோ, எல்லாத்தையும் தான் கையால பிடிக்கணும். ரெண்டுக்கும் பொதுவா என்ன? அருவாள வெட்டலாம், அறுக்கலாம். சீப்பால சீவலாமே. அருவாளாலும் சீவலாமே. அப்போ மொதல் ரெண்டு எழுத்து சீவ, அடுத்து ஆளுக்கு தேவையா, அதுலயும் நடுவெழுத்தான். அது என்னது? மனபலம் வேணும் சார். பலம் லாவ போடு. போடுத புளிய மரத்துக்கு சொந்தக்கார பேய். பேய சேர்த்துக்கா, பயமா இருக்கு. சேர்த்துக்கையா? இனிமே சொல்லுவான வேலை. பெருமா அவதாரம் ஹரி, மீன் பிறந்த ஊருக்காரன் பாண்டியன், மூணு எழுத்து பேருக்காரன் பாண்டி, தீவிர பேர் சார். நீங்க மனுஷனே கிடையாது சார். நிறுத்தியா, பாண்டிக்கும் அவளுக்கும் துடுப்பு இருக்கணும். பாண்டி அவ வீட்டுக்கு சாப்பிட போறாப்புல இருக்கு. துப்புக்குழி வாங்குற ஒருத்தனை அனுப்பி நோட்டம் பார்த்து சிக்னல் கொடுக்க சொல்லு. வளைச்சிடலாம். பாண்டி ஊருக்குள்ள வந்திருக்கான், அவனை பிடிக்கத்தான் நாங்க வந்திருக்கோம். நீங்க ஓடுறீங்களே. ஏன்னா பாண்டி வந்திருக்கா? அப்படியா துரா புரிஞ்சு வச்சு போலீஸ் உள்ள விடாதீங்களா? எப்போ சொல்லிட்டு விட்ட சொல்லி மாதிரி கலகலன்னு இருப்ப, இன்னைக்கு ஒன்னும் சத்தத்தையே காணா. அப்புறம் கூப்பிட்டு சாவு குழியில தள்ள பார்த்தேனே சரிக்கு, அதான் நினைச்சு நினைச்சு மாஞ்சிட்டு இருக்கு. அப்பா, நீ என்ன பொண்ணுக்கு மருந்து போறியா இல்ல மண்ணை வச்சு தேய்க்கிறியா? இந்த வழி வலிக்குது. சரி சரி, மருந்த மெதுவா போடுத. இனிமேதான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன, நான் ஆடாறு மாசம் காடாறு மாசம்னு இங்க பாதி நாள், கொடைக்கானல மீதி நாள்னு இருக்கேன். நான் போன பிறகு உன்னை பாத்துக்க ஊர்ல என் சேக்காளி கிட்ட சொல்லி வைக்க. என்ன ஊருக்கு நான் எப்படி திரும்பி போறது? திருட்டு நாய்க்கு சலங்கு கட்ட மாதிரி நான் பழையபடி திரிஞ்சா லவக்குன்னு புடிச்சிருவானுங்க. நீ கவலைப்படாதீரும், ஒயிலா புள்ள ஒளிஞ்சு விளையாடுறதுல கெட்டிக்காரியாக்கும். என்னாச்சு இப்படி நிலகுலஞ்சு வந்திருக்கீங்க? என்னையா இவ்வளவு பெரிய கட்டு? சிறுவகண்ட சுப்பையோட சோளக்குள்ள தீ பிடிச்சுப்ல, அணைக்கிறப்ப காயம் பட்டுருச்சு.
ஏனி பக்கம்தான் போறேன்னு சொன்னீங்க, இப்ப சிறுவகுண்டாங்கிறீங்க. ஏன் சொன்னா சொன்னா போகணுமா? இல்ல, ரெண்டு நாள்ல சொல்லி ஆறேழு நாளா காங்களேன்னு தான் கேக்குதேன். சோழி இருந்தா இன்னும் கூட தான் இருப்பேன். உனக்கேண்டி ஏன் இப்படி வெடுக்கிற விடுதிய? கொஞ்ச நாளா நானும் பாக்கேன், ஆயத்த மருந்து கூட என்கிட்ட அன்பா பேச மாட்டேங்க. ஐயய்யய்யா, இந்த பார்ப்புல வீட்டை விட்டு வெளியே போற ஆம்பளைகளுக்கு ஆயிரம் சுனங்கள் சங்கடம் இருக்கும். வீட்டுக்குள்ளயும் அது வந்த உடனே பிளுபிளுத்தா எப்படி? அப்பதாமியா தீக்காயம் மிக இப்படி கட்டுப்பட்டா எப்படி யாரும்? அதுக்கு நான் வேற வைத்தியம் பண்ணதே. என்னத்த பண்ண போறியா? அடேயப்பா என்ன இதெல்லாம்? உங்க மனசு மாதிரி பூமியும் விளைஞ்சதையா? அதான் சாமிக்கு பூ வைக்கிற மாதிரி முத விளைச்சல ஐயாவுக்கு படையல் வச்சிருக்கேன். அட நீர் ஒண்ணு படையல் உடையல்ட்டு உழுது கிடைக்கிற விளைச்சல் உழைச்சி கிடைக்கிற வருமானம் எதுவா இருந்தாலும் முதல்ல கட்டின கையில கொடுத்தாத்தான் ஆறா பெருகும். என்ன மாக்கா மாதிரி பாக்குறீது? குடு என் தங்கச்சி கிட்ட. இந்த கோட்டி பிடிச்சி சாடி உனக்கு ஐயா கொடுக்க சொன்னது தட்டிடுற அளவுக்கு. ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, என்ன அளவோ தெரியல, கொஞ்சம் நாளாவே இவ பேச்சும் சரியில்லை போக்கும் சரியில்லை. நாலு சவுத்துக்குள்ளதானே நானும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன், நாலு பேர்த்துக்கு நடுவில் வந்த பிறகு வெறுப்பா இருக்கியா? என்ன கோனார் கரக மாட்டிட்டு போறாரு? ஒட்டச்சி மனசு ஒழுங்க பிறந்தது, கட்டினவன் கை விட்டுருவானோ ஒரு பிரச்சனையும் இல்லாத பாண்டி ராஜாவுக்கு ஒரு பொண்ணோட கூந்தலுக்கு வாசம் இயற்கையா செயற்கையான்னு பெரிய சந்தேகம். அந்த முடி பிரச்சனையை தீக்கிறதுக்கு கடைசியில கடவுளே வர வேண்டியதாயிடுச்சு. உன் பிரச்சனை எப்படி? நான் மூடி வைக்கிறது அவனால் நம்ம சொத்துக்கு ஆபத்து வந்துடும், அத பத்திரப்படுத்தி ஆகணும். ஏதாவது யோசனை சொல்லல? ஒரு அருமையான யோசனை. ஒரு சொத்து பூராவையும் என்கிட்ட கொடுத்துரு, பத்திரமா பாதுகாக்கணும். அதுக்கு பேசாம அம்புட்டு சொத்தியும் ஆண்டி கட்டியா கொடுத்தா அவன் காலில் விழுந்துடலாம். அப்ப என்னதான் செய்யறது? இப்படி செய்வால எப்படி இருக்கவே இருக்கு நம்ம ஆட்டு பங்களா அங்க கொண்டு போய் சொத்தெல்லாம் பத்திரமா அதுக்கே வச்சிருவோம். நம்மளும் கொஞ்ச நாளைக்கு அங்கேயே தலைமுறை அங்கிடுவோம்.